வணக்கம் மக்களே. வழக்கம் போல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் வந்தாச்சு. எதிர்பார்த்த மாதிரியே ட்ரெய்லர் வந்த உடனே இந்த ட்ரெய்லர் வந்து இந்த படத்தோட காப்பி தான். இன்னமும் படத்தையே பார்த்து முடிச்சிட்ட மாதிரி வெறும் ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்ட படமா இருக்கும். இந்த ட்ரெய்லரில் வர இந்த படத்தில் வர கதைகள் எல்லாமே ஏதோ ஒரு படத்துல இருந்து காப்பி பண்ணப்பட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் டீம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் ட்ரெய்லர் வந்தது, அதுக்குள்ள இது வெறும் ட்ரெய்லரை வச்சு இது இன்னொரு படத்தோட காப்பின்னு உங்களால் எப்படி வந்து யோசிக்க முடியுது, கண்டுபிடிக்க முடியுதுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய அறிவாளியா நீங்க எல்லாம் ஒரு ட்ரெய்லரை வச்சு இது இந்த படத்தோட காப்பி தான் அப்படின்னு தோண்டி தொலைங்க கண்டுபிடிக்கிற உங்களுக்கு அந்த நேரத்தை ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துல செலவு பண்ணீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில் நீங்க முன்னேறி இருக்கலாம். அப்படி சீக்கிரமா கண்டுபிடிச்ச அந்த புத்திசாலித்தனமான ஒரு வீடியோ தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. பீஸ்ட் ட்ரைலர் யூடியூபில் வெளியாகி தெரிக்கவிடும் அதே சமயத்தில் இது 1988 ஆண்டு ரிலீஸான டையாட்பட சாயலில் உள்ளதாக நெட்டிசன்கள் பேசி வருகின்றனர். 1988 ஆண்டு வெளியான இந்த படத்தில் புரூஸ் வில்லிஸ் கதாநாயகனாக நடித்திருப்பார். லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பிளாசாவை மொத்தமாக சுற்றி வளைத்து உள்ளிருக்கும் ஆட்களை பிணை கைதிகளாக மாற்ற அதற்கு முன்னரே படத்தின் கதாநாயகனான புரூஸ் வில்லிஸ் அதே பில்டிங்கில் வேறொரு இடத்தில் மறைந்திருப்பார். அவர் அங்கிருக்கும் பிணை கைதிகளை எப்படி காப்பாற்றினார் என்பது பரபரப்பான மீதி கதை. பீஸ்ட் மற்றும் டையாட் படங்களின் கதை மற்றும் கதைக்களம் ஏறத்தாழ ஒன்றாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் எவன் பண்றா, எதுக்கு பண்றா, ஏன் ஒரு படம் வந்த உடனே அது எந்த படத்தோட காப்பி அப்படின்னு தூண்டி தொடங்கி பயங்கர பிரில்லியண்டா சீக்கிரமா கண்டுபிடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு நிஜமாவே பல ஆஸ்கர் விருதுகள் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். போஸ்ட் வரும்போது அதை ட்ரோல் பண்றது, சாங் வரும்போது அதை ட்ரோல் பண்றது, என்ன ஒரு விஷயம் விஜய பத்தி வந்தாலும் அதை ட்ரோல் பண்ற நீங்க, நீங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் உங்க எல்லாருக்குமே விஜய் சைலண்டா ஒரு ஆன்சர் பண்ணிட்டு. சில பேர் நம்மள பிடிக்காத சில பேர் நதியில கல்லெறிஞ்சி விளையாடுவாங்க, நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலேயும், நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையா செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே தேவையில்லாத அழுத்தவங்க வந்து இது எடுத்துலேருந்து சுட்டது, இந்த பாட்டு எந்த பாட்டிலேருந்து சுட்டது, இந்த படம் எந்த படத்துலேருந்து சுடப்பட்ட படம் அப்படின்னு ட்ரெய்லர் வச்சு பயங்கரமாக கண்டுபிடிக்காம உங்களுடைய நேரத்தை உபயோகமாக செலவழிங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். இது தளபதி விஜய்க்காக மட்டும் கிடையாது, தலையோட படம் வந்தாலும் சரி, வேற எந்த பீக்ல உச்சத்தில் இருக்க நடிகர்களுடைய படங்களோ பாடல்களோ வந்தாலும் சரி, அவங்க பிடிக்காத எதிர்த்தரப்புகள் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிறது விட்டுட்டு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தேவையில்லாமல், நம்ம மக்கள் தேவையில்லாமல் தலையா தளபதியான்னு போட்டு சண்டை போட்டுருக்காம யார் படம் வந்தாலும் படம் நல்லா இருக்க என்ஜாய் பண்ணுங்க, அதோட தேவையில்லாமல் அப்படி ட்ரோல் பண்ணுறது அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். இன்னொரு சந்திக்கலாம், இப்படிலாம் பண்ணாதீங்க.